வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 14 கரெக்டாக வைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லோரும் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாகவே எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க, ஏன்னா கொஸ்டின் லெவல் வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருந்தது. ஸோ கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வேகன்சியும் கம்மி தான். சரி, நல்லா பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பரேஷன் எஸ்பிஐ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா ஆர்பிஐயோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒன் வீக்லேயே வந்து ரிலீஸ் ஆயிரும், ஓகேவா? இப்போ இன்றைக்கி நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னும் ஒரு ஒன் வீக்லேயே வந்து அவங்களோட ப்ராசஸ் ரிசல்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்ச்சு அந்த ஃபஸ்ட் வீக், சரியா, மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 7-8 அந்த டேட்டு, சரியா, 8 அந்த டேட்டில் இருந்திருக்கும். ஸோ வந்து எல்லோரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் எக்ஸாம் முடித்தவங்க. அதேமாதிரி நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறவங்க எந்த ஃபியரும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், சரியா? அதேமாதிரி ராங் நம்பர் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராங் நம்பரும் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான் ஓவராலாக ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட ஸ்லாட்டு. ஸோ அதை கட் ஆஃப், எக்ஸாம் முடித்தவங்க எல்லாருமே கட் ஆஃபை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க, சரியா? வர்றதும் வரட்டும் அப்படின்ட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். FIP 14 கரண்ட் அஃபேர்ஸ், FIP 12 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி FIP 13 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து FIP 14, சரியா, INS ஜமுனான்னு ஒரு ஷிப்பு, சரியா? அது என்னென்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ஹைட்ரோகிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து அங்கே தான் அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்களாம், சரியா? அது என்ன ஷிப்னா இந்தியன் நேவியோட சந்தியா கிளாஸ் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப்பு, ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா கிடையாது ஹைட்ரோகிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதே இது தான், ஓகேவா? ஓகே, அந்த ஷிப்போட கமாண்டர் பார்த்தோன்னா ஹரதாஸ், சரியா, ஹர்தாஸ் கேப்டன் பேர். அப்புறம் பார்த்தோன்னா அமித்ஷா, நீ நேற்றே பார்த்துருப்போம் இல்லையா, பிம்ஸ்டெக்கோட கான்ஃபரன்ஸ் வந்து இன்னாகிரேட் பண்ணதான் அமித்ஷா. ஸோ பட் ஆனால் நம்ம அந்த வீடியோவில் எது ரிலேட்டடான பிம்ஸ்டெக்கில் என்ன ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ்ட்டு நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், கம்பேட்டிங், அதாவது ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங்கோட கான்ஃபரன்ஸ், சரியா, டெல்லியில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, நார்கோட்டிக் கண்ட்ரோல்ஸ் பியூரோ, சரியா, அதுவும் இதுதான். ஓகே, இது வந்து அமித்ஷா, யார், ஹோம் அஃபேர்ஸ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவர் தான் வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, செக்ரட்டரி ஜென்ரல் பிம்ஸ்டெக்கோடது பார்த்தோன்னா ஷாகித் உல் இஸ்லாம், சரியா? பிம்ஸ்டெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா டாக்கா, சரியா? அதேமாதிரி சார்க் பார்த்தோம் இல்லையா, சார்க்கோட இது வந்து நேபாள் கத்மண்டுவில் இருக்கும், சரியா? பிம்ஸ்டெக் வந்து 7 இருக்கும், சார்க் வந்து 8 இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இதோட கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ட்ரைனிங் சென்டர், நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்காக அஃபிஷியல்ஸ்க்காக ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. எங்கன்னா போபால் மத்திய பிரதேசில். ஆல்ரெடி நம்ம வாட்டர் கான்ஃபரன்ஸ் எங்கே பார்த்தோம், போபால் மத்திய பிரதேசில் தான் பார்த்தோம், ஓகேவா? அதேமாதிரி வாட்டர் ஆக்ட்டு வந்து கிரவுண்ட் வாட்டர் ஆக்ட்னா யூபியில், சரியா? அதேமாதிரி நார்மலாக வாட்டர் ஆக்ட்டுன்னு கேட்டாங்கன்னா எம்பி தான், ஓகேவா? அப்புறம் வந்து ஆன்டி ஹைஜாக் மாக் ட்ரில் வந்து ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க விசாகப்பட்டினத்தில், சரியா, விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டில். ஸோ ஆன்டி ஹைஜாக்கா, ஸோ ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, சரியா, ஹைஜாக் பண்ணி எல்லாத்தையும் சாகடிக்க போகிறாங்க. என்ன, எப்படி சாகடிக்க போகிறாங்கன்னா விஷம் கொடுத்து சாகடிக்க போகிறாங்க. விசாகப்பட்டினம் இருக்கலாம் விஷம், ஸோ விசாகப்பட்டினம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? அதேமாதிரி விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் எங்கன்னா ஆந்திராவில். ஸோ இந்த இதுக்காக டார்னியர் ஏர்கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம், சரியா, INS டேகா, சரியா, INS டேகா. இது வந்து என்னென்னா ஒரு நேவல் ஏர் ஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் நேவியில் இது பண்ணுதான், சரியா, அங்கே தான். அப்புறம் வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைஜாக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஹைஜாக் பண்ணுறப்ப எப்படிலாம் வந்து பிளான் பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அதுக்காக தான் ஹைஜாக்கு, விசாகப்பட்டினம் ஹைஜாக் பண்ணி விஷம் கொடுத்து கொல்ல போகிறாங்க விசாகப்பட்டினம், சரியா? அடுத்து பார்த்தோன்னா இந்த இதில் தேகா, சரியா, தேகா. அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் பேரில் ரெண்டு இன்ஸ்டியூட், ஃபேமஸ் இன்ஸ்டியூட்டை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரவசி பாரதிய கேந்திரா, சாரி, இதை எப்படி நேம் பண்ணுறாங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் கேந்திரா அப்படின்னு சொல்லி வந்து வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட், அதையும் வந்து மாற்றுறாங்க. அடுத்து வந்து இவங்க வந்து எத்தனாவது பெர்த் அனிவர்சரி, அதாவது இது வந்து சுஷ்மா ஸ்வராஜோட பெர்த் அனிவர்சரி அன்னைக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 14, சரியா, 68வது பெர்த் அனிவர்சரி. சரி, அடுத்து
காந்திநகர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து ட்ராக்ஸுக்கு மேலே, ட்ராக் ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து செட்டப் பண்ண போகிறாங்க, சரியா, ஆட் பண்ண போகிறாங்களாம். ஸோ எங்கன்னா காந்திநகர் குஜராத், சரியா. ஸோ வந்து காந்திநகர் குஜராத், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ட்ராக்ஸுக்கு மேலேங்கிறது வந்து ட்ராக்குக்கு மேலே உட்காந்தோம்னா செத்து போயிடுவோம், சரியா, ட்ராக்குக்கு மேலே உட்காந்தோம்னா செத்து போயிடுவோம். ஸோ வந்து மேலே போயிடுவோமா, ஸோ மேலே யார் இருக்கான்னா காந்தி இருக்கார். ஸோ காந்தியும் இறந்து போய் மேலே தானே போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, குஜராத். சரி, இதை வந்து யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா, சேர்மேன் ஆஃப் இந்தியன் ரயில்வே போர்டு யார்னா வினோத்குமார் யாதவ், சரியா. காந்திநகர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இவங்க வந்து கொண்டு வர போகிறோம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். ஸோ இந்த இதை வந்து யார் பில்ட் பண்ண போகிறான்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் குரூப்பு யார்னா லீலா குரூப், சரியா. இதை எப்போக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 2020 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம்னா, டிபியோட நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 38% ரைஸ் ஆகி 23.9 lakhs இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர், சரியா. 38% 23.98 lakhs. சரி, இது வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதில் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, நியூ ஸ்ட்ராட்டஜிக்கு நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் வந்து லான்ச் பண்ணாங்க 2017-25, சரியா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து டிபியை எலிமினேட் பண்ணுற இயர் பார்த்தோன்னா 25, ஓகேவா, குளோபலாக பார்க்குறப்ப 2030, டிபி வந்து இந்தியாவில் 2025. அடுத்து வந்து வியட்நாமோட வைஸ் பிரசிடெண்ட், சரியா, வியட்நாமோட வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னா வந்திருக்காரு இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு வியட்நாமோட வைஸ் பிரசிடெண்ட்டு. இதோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்த, சரி, இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, டைரக்ட் ஃப்ளைட்ஸ், சரியா, டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸை வந்து அவர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கார் ரெண்டு சைடும், சரியா, இந்தியா டு வியட்நாமாக இருக்கட்டும், வியட்நாம் டு இந்தியாவாக இருக்கட்டும், டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸை வந்து அவங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வியட்நாமோட கேபிட்டல் பார்த்தோம்னா ஹனாய், வியட்நாமோட கேபிட்டல் என்னது, ஹனாய், வியட்நாமைஸ் டாங், வியட்நாமைஸ் டாங். சரி, இந்த வியட்நாமோட வைஸ் பிரசிடெண்ட் பேர் நான் கொடுக்கல, சரியா, டாங் தி நோக் தின், சரியா, என்காக் தின், சரியா, வைஸ் பிரசிடெண்ட், அதான் வைஸ் பிரசிடெண்ட் தான் நல்லா திம்பார்னு ஞாபகம், டாங் தி என்ஜிஓசி, சரியா, டாங் தி டிஏஎன்ஜி, சரியா, இந்த டாங்குங்கிறதுல டிஏஎன்ஜி போட்டோன்னா டேங்கு, சரியா, ஸோ அதனால தான் நான் கொடுக்கல. ஸோ கரன்சியில் இருக்கிற டாங்குக்கு டேங்குன்னு போட்டோம்னா அவர் தான் வந்து வியட்நாமோட வைஸ் பிரசிடெண்ட்டுன்னு ஞாபகம். சரி, பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம்னா புக்கு, சரியா, வீட்டில் வந்து அம்மா தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ வீடு வியட்நாம், வீடு பிரைம் மினிஸ்டர் யாருனா அம்மா, ஸோ அவங்க வந்து புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க, சரியா, புக், புக்குன்னு இருக்கு பாருங்கள், புக், என்ஜுவான் புக், சரியா. அடுத்து வந்து அர்த்து கங்கா பள்ளி ஒரு ப்ராஜெக்ட்டு, எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இந்த கங்கா ரிவர் பேங்க்கில் இருக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது, சரியா. இது யார், எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா மன்சுக் மண்டாவியா, அவர் என்னென்ன மினிஸ்ட்ரியாக இருக்காருன்னு பார்த்தோன்னா ஷிப்பிங், சரியா, ஷிப்பிங்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஷிப்பிங் என்னன்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு, தென் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், சரியா, அதுக்கு வந்து இருக்கார் அர்த்து கங்கா ப்ராஜெக்ட். அடுத்து பார்த்தோன்னா ஒடிசா வந்து எம்எஸ்எம்இ, ஒடிசாவோட எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ஸ்டார்ட் அப்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணுறாங்க, சரியா. ஆல்ரெடி நபார்டு வந்து ஒடிசாவுக்கு வந்து கிரெடிட் பொட்டன்ஷியல்னு சொல்லி ஒரு ஃபிஸ்கல் இயர் 21 சொல்லியிருப்பாங்க அட்வான்ஸ் எஸ்டிமேட் மூலமாக. ஸோ அதோட அமௌண்ட் வந்து 90395 crore, சரியா, 90395 crore தான் ஃபிஸ்கல் இயர் 21. ஆல்ரெடி ஃபிஸ்கல் இயர் 20 எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 75612 crore, சரியா, 75612 crore. ஸோ வந்து 5 நடுவில் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒன்று கூட்டினோம்னா 6 வரும், ஸோ லெஃப்ட் சைடில் ரெண்டாக கூட்டினோம்னா 7 வரும்னு ஞாபகம். 75612 crore வந்து ஃபிஸ்கல் இயர் 20 ஒடிசாவுக்கு யார் நபார்ட் லோன் அந்த கிரெடிட்டு கொடுக்குறாங்க, கிரெடிட் பொட்டன்ஷியல்னு சொல்லி. அதேமாதிரி 21 பார்த்தோம்னா 90395 crore, சரியா, 90395 crore. சரி, ஹெச்டிஎஃப்சியோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா தீபக் பரேக், சரியா, எம்டி பார்த்தோன்னா ஆதித்யா பூரி, டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், அதாவது அந்த இது இருக்கும் இல்லையா ஈவா, அதோட பேர், சரியா, 1994 தான், சரியா. அடுத்து வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா மும்பை மகாராஷ்டிரா. சரி, ஒடிசாவோட சிஎம் யாருன்னா நவீன் பட்நாயக், சரியா, கணேஷிலால் வந்து கவர்னர். அப்புறம் வந்து பார்த்தோம்னா
இந்தியன் இந்தியாவோட இம்போர்ட்ஸ் யூஎஸ்க்கு வந்து வில் ஃபேஸ் கவுண்டர் வெல்லிங் டியூட்டி. ஸோ அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சரியா, ட்ரேடில் வந்து இந்தியா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது அது ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க, யூஎஸ்டிஆர் லிஸ்ட் ஆஃப் சப்சிடரி ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியா மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரிஸு சரியா, பிரேசிலு, ஹாங்காங்கு, சவுத் ஆஃப்ரிக்கா, அர்ஜென்டினா, இந்த இது எல்லாமே சரியா. அது என்ன வச்சுருக்காங்கன்னா சிவிடி மெத்தடாலஜி ப்ரிஃபரன்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. சிவிடினா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கவுண்டர் வெயிலிங் டூட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதில் இந்த நியூஸை நம்ம பார்த்தோம் சரியா, ட்ரேட் பெனிஃபிட்ஸ்லேருந்து அவங்க வந்து வெளியே பற்றிட்டாங்க, இந்தியா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம் சரியா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு நியூஸு, ஸோ நம்ம திரும்ப இதை படிக்கிறதுனால தப்பு இல்லை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அமேசானோட வெப் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு டேட்டா பேக் டேட்டா சென்டர்ஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 1.6 பில்லியன் சரியா, 1.6 பில்லியனில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக இந்தியன் ருபீஸில் பார்த்தோம்னா 1,160,630 கோடி சரியா, 1,160,630 கோடி. ஸோ எந்த ப்ராஜெக்ட் எந்த இடம்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் பக்கத்தில்னு சொல்லியிருக்காங்க சரி, அமேசான் வெப் சர்வீசஸ் சரியா. அதேமாதிரி அமேசானோட ஒரு ஷோரூம் மாதிரி, அது ஹையஸ்ட் இது வந்து எங்கன்னா ஹைதராபாத்தில் தான் பண்ணியிருப்பாங்க சரியா. அடுத்து வந்து என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டேட்டா பேங்க் சென்டருக்கு பார்த்தோன்னா 5,809 crore, செகண்டுக்கு வந்து அந்த ரிமைனிங் கழிச்சிக்கோங்க, 1,160,630 ரிமைனிங் கழிச்சிக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் இன்னொன்று கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும் சரியா. 5,809 ஞாபகம் வச்சாலும் சரி, 5,821 ஞாபகம் வச்சாலும் சரி சரியா. அப்புறம் பயோஏசியா, பயோஏசியா வந்து எங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்திருக்கும் சரியா. அதில் வந்து என்னென்னா ஜினோம் வேலி எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி, ரெண்டு பேருக்கு மெயினாக வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கால் ஜூன் சரியா, கால் ஜூன் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இவர் இந்த கால் ஜூனுங்கிறவர் வந்து ஒரு இந்த கேன்சர் ரிசர்ச் பண்ணுறவர் சரி, ஆன்காலஜிஸ்ட்னா கேன்சர் ரிலேட்டடாக இருக்கிறது, அதே மாதிரி இம்யூனாலஜிஸ்ட்டும் சம்மந்தமாக வராரு சரி. இந்த கால் ஜூனுங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா கார்டின் சொல்லி ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சரியா. அதை டெவலப் பண்ணி அந்த கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம் சரியா. வேர்ல்டோட ஃபஸ்ட்டு எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா யுஎஸ். சரி, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மன் சரியா. நரசிம்மன் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபார்மாட்டிக்கல் பிஸ்னஸில் புதுசாக விஷன் வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காராம் சரியா, டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர் மூலமாக சரியா, அதில் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ அவர் வந்து நரசிம்மன் சரியா. பயோஏசியாவில் ரெண்டு பேர், ஜீனோம் வேலி எக்ஸலன்ஸ் அவார்டு, கால் ஜூன் சரியா. ஜூன் மாதம் வந்து நரசிம்மன் வராரு சரியா, வசந்த நரசிம்மன் தானே அவர் பேர். ஸோ வந்து வசந்த காலம் வரப்போகுது, ஜூன் மாதம் வசந்த காலம் வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயோஏசியா எங்கன்னா ஹைதராபாத்து. ஸோ பயோஏசியாவோட இது இருக்கும் சரியா, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்தியாவோட ரீஓன்டு ஃபெமினிஸ்ட் ஸ்காலர் அண்ட் ஆக்டிவிஸ்ட்டு கீதா சென் அப்படிங்கிறவர் வந்து டான் டேவிட் ப்ரைஸ் 2020 வாங்குறாங்க. என்ன கேட்டகரின்னு பார்த்தோம்னா அண்டர் ப்ரெசன்ட் கேட்டகரி சரியா. ஸோ இங்கே எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, உமன் ரைட்ஸ்க்காக, பாவர்ட்டிக்காக, லேபர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பாப்புலேஷன் பாலிசி, செக்ஷுவல் ஹெல்த்து, குளோபல் கவர்னன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது சரியா, டான் டேவிட். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீல்டுக்கு இருக்கிறதுனால அவங்க பேர் டான் டேவிட் சரியா, கீதா சென் சரியா. என்னன்னா ஃபெமினிஸ்ட்டு ஸ்காலர் அண்டு ஆக்டிவிஸ்ட்டு கீதா சென். என்ன அவார்டு? டான் டேவிட் அவார்டு சரியா, டான் டேவிட் ப்ரைஸ் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்கல்ல, அவார்டு இல்லை ஒன்று தான் சரியா. அப்புறம் வந்து நேற்றே பார்த்தோம் சரியா, சிவாஜி ஐஎன்எஸ் சிவாஜிக்கு வந்து பிரசிடென்ட் ஸ்காலர் வந்து இப்போ ராம்நாத் கோவிந்த் கொடுத்துருப்பார் சரியா. அதே மாதிரி குஜராத்தோட 7வது குஜராத் வந்து 7வது ஸ்டேட்டில் வாங்குறதில்ல ஓகேவா, பிரசிடென்ட் ஆஃப் கலர்ஸில் சரி. அடுத்து வந்து ராஜேந்திர இந்திரவர்மன், இந்திரவர்மன் இல்லை இந்திரமன் சரியா, ராஜேந்திர இந்திரமன் சிங் அண்டு சோகினி சாஸ்திரி சரியா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியன் அச்சீவர்ஸ் அவார்டு சரியா, அச்சீவர்ஸ் அவார்டு. ஸோ வந்து இதை எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேரும் அவார்டு வாங்கியிருக்காங்களா. ஸோ சோகினி சாஸ்திரி வந்து பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜி அவார்டு சரியா. ஸோ சாஸ்திரிகள் தான் வந்து இந்த அஸ்ட்ராலஜினா என்னது, ஜோசியம் பார்க்குறாங்க. ஸோ சாஸ்திரிகள் தான் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜி ஆஃப் த இயர் அவார்டு சரியா, கொல்கத்தா பேஸ்டு அவர். ராஜேந்திர இந்திரமன் ஸ்கீம் சாரி சிங்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ வந்து அவர் வந்து வரும் அவார்டு வாங்குறாரு. என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எஜுகேஷனுக்காக சரியா. ஸோ இந்திர கணக்கு அப்படின்னு அமைச்சிக்கோங்க சரியா, எஜுகேஷனில் மேக்ஸ் தானே முக்கியம். ஸோ வந்து இந்திர கணக்கு வந்து இந்திரனோட கணக்கு வந்து கரெக்டாக இருந்ததுனால அவார்டு வாங்குறாருன்னு அமைச்சிக்கோங்க எஜுகேஷனில் சரியா, இந்தியன் எஜுகேஷன்.
அந்த மாதிரி நியாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அவார்ட்ஸை கொடுத்தது யாருன்னா அச்சாடி மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காரு, ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க்கு. ஸோ இவரோட கான்ஸ்டியூன்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஹரித்வார் உத்தரகாண்டு, ஓகேவா. அப்புறம் பார்த்தோன்னா ஹாக்கி பிளேயர் ஒருத்தர் வந்து பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு, சரியா, எஃப்ஐஹெச்சோட பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு மேன்பிரீத் சிங் இவர், ஓகேவா. அதேமாதிரி உமன்ஸில் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து ஒரு உமன்ஸ் பிளேயர், சரியா, நெதர்லாண்டு சேர்ந்த உமன்ஸ் கிரிக்கெட்டர், சாரி கிரிக்கெட்டர் இல்லை ஹாக்கி பிளேயர், சரியா. இவ டி கோடி, சரியா, எல்லாமே இவ டி கோடின்னு வரும் பாருங்க, இவ டிடின்னு வருவா, டிடின்னு போட்டு பேசுவான்னு கூட ஞாபகம், சரியா. நெதர்லாண்டு நேற்று இவ டிடின்னு போட்டு பேசினாடா அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம், சரியா. நேற்றுங்கிறது நெதர்லாண்டு, இவ டிடின்னு போட்டு பேசுனா டிடி டி கோடி, சரியா. ஸோ இதே மாதிரி ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருப்பாங்க, சரியா, லால்ரி சியாமிங்கிறவங்க, சரியா. லால்ரி சியாமி இன்னொரு பிளேயரும் வருவாங்க, சரியா, ரெண்டு பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து லால்ரி சியாமி, லால்ரி சியாமி வந்து எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தோன்னா மிசோரம். அதேமாதிரி இந்த மேன்பிரீத் சிங் வந்து பஞ்சாப், சரியா. அந்த லால்ரி சியாமியும் எஃப்ஐஹெச்சோட ரைசிங் ஸ்டார் அவார்டு வாங்கியிருப்பாங்க, சரியா. ரைசிங் ஸ்டார் அவார்டு யாருன்னா லால்ரி சியாமி. சரி, இந்த இது பார்த்தோன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த இதில் வேறு என்னென்ன இது இருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஃப்ஐஹெச்சோட கோல் கீப்பர் அவார்டு, சரியா. கோல் கீப்பர் யாருன்னா வின்சென்ட், சரியா. கோல் கீப்பர் கோல் போட்டால் வின் ஆயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா, வின், சரியா. ஒரு கோல் போட்டாங்கன்னா வின் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு உமன்ஸில் கோல் கீப்பர் யாருன்னா ரச்சல் லிஞ்ச், சரியா. அடுத்து வந்து மென்ஸ் கோச் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யாருன்னா காலின் பேட்ச், சரியா. ஸோ கோச் ஒவ்வொரு பேட்சுக்கு ஒவ்வொரு கோச் இருப்பாங்கன்னு ஞாபகம், மென்ஸில். உமன்ஸில் வந்து ரெஜினா, சரியா, ரெஜினாங்கிறது தெரியும்ல பேர், கொஞ்சம் ஃபெமிலியரான நேம், சரியா, சன் அலிசன் ரெஜினா. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா லுசானே சுவிட்சர்லாண்டு. அதே மாதிரி பிரசிடென்ட் பார்த்தோம்னா நரேந்தர் துருவ் பாத்ரா, சரியா, நரேந்தர் துருவ் பாத்ரா தான் வந்து அதோட பிரசிடென்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா இஸ்ரோவோட ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், சரியா, ஒருத்தரை வந்து சேர்மனாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா போன வருஷம் வந்து இந்த என்எஸ்ஐஎல்னு சொல்லி ஒன்று வந்து இஸ்ரோ வந்து செட்டப் பண்ணாங்க, சரியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பப்ளிக் கம்பெனி தான் இது, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இதோட நெட்வொர்க் ஃபண்ட் வந்து 100 கோடி ரூபா, சரியா. ஸோ சேர்மன், இதுக்கு வந்து சேர்மன் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டெடுக்கு. யாருன்னு பார்த்தோம்னா நாராயணன், சரியா. நாரதர் எங்கே, நாராயணன்னா நாராயண நாராயணன் சொல்லி யார் சொல்லுவா, நாரதர் சொல்லுவாரா, அவர் எங்கே இருப்பார், வானத்தில் இருப்பார், ஸ்பேஸில், சரியா, ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ராஜீவ் வந்து ஏர் இந்தியாவோட சிஎம்டியாக போட்டிருக்காங்க, சேர்மன் அண்ட் எம்டியாக வந்து போட்டிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அஸ்வானி லோகானியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து அஸ்வானி லோகானியை வந்து ஏர் இந்தியாவோட சீஃபாக வந்து போட்டாங்க, இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து போடுறாங்க, ராஜீவ் பன்சால், சரியா. அடுத்து பார்த்தோன்னா நாராயணமூர்த்தியோட சன்னின்லா, சரியா, ரிஷி சுனாக்குங்கிறவங்கள வந்து யூகேவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யூகேவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா போரிஸ் ஜான்சன் தான் போட்டிருப்பார், சரியா, பிஎம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரித்தி பட்டேல், சரியா, பிரித்தி பட்டேல் வந்து ஹோம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அலோக் சர்மாவை வந்து பிஸ்னஸ் செக்ரட்டரியாக வந்து பிரிட்டிஷ் கேபினெட்டோட பிஸ்னஸ் செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாராயணமூர்த்தியோட சனின்லா ரிஷி சுனக், சரியா, ரிஷி சுனக் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ரிஷி சுனக், அப்புறம் வந்து பிரீத்தி பட்டேல் வந்து ஹோம் மினிஸ்டர், அப்புறம் அலோக் சர்மா வந்து பிஸ்னஸ் செக்ரட்டரி. சரி, நெக்ஸ்ட் வந்து கேர் ரைட்டிங், கேர் ரைட்டிங்கோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணிட்டார். பார்த்தோம்னா சூர்யகாந்த் மைனக், இவர் எதுக்காக ரிசைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த ஷேடோ பேங்கிங்கோட ஃபிம் பேங்கை ஒரு கம்பெனி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லீசிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சரியா, அதில் வந்து பேங்க் கரப்ஷன் நடந்திருக்கு, அதோட ஏஜென்சி, சரியா, அந்த ஏஜென்சியில் வந்து ஏதோ இர்ரெகுலாரிட்டி ரேட்டிங்ஸ் சம்மந்தமாக வந்து பேங்க் கரப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக இவர் வந்து அவரோட பதவியை வந்து ரிசைன் பண்ணுறார், சூர்யகாந்த் மைனக், சரியா, மைனக். சரி, கேர் ரேட்டிங்கா, சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசைன் பண்ணிட்டாரா, ஸோ வந்து மைனர் மிஸ்டேக், மைனான்னு வருது பாருங்கள், மைனர் மிஸ்டேக் வந்ததுனால அவர் ரிசைன் பண்ணிட்டார் சேர்மன். அதே மாதிரி எம்டி சிஓ பார்த்தோம்னா அருண்குமார், சரியா, அருண்குமாருங்கிற பேர் டிஎன் அருண்குமார்ன்றிருக்கா. ஸோ அருணுங்கிற பேரே வந்து கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி பேர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா.
அருண் நல்லா கேர் பண்ணுவான் நம்ம மேலே அப்படின்னு ஞாபகம் கூட வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மணிப்பூர் சிஎம் சரியா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து மணி இம்பால் ஈஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பேர் பார்த்தோன்னா அங்கன் போ அன்பா சரியா அங்கன் போ அன்பா. இது என்ன ப்ரோக்ராம் பார்த்தோன்னா இயர்லி பேடி ப்ரோக்ராம் சரியா இயர்லி பேடி கிராப் ப்ரோக்ராம் சரி. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து என்ன பிளான் பண்ணிக்கான்னு பார்த்தோம்னா இரிகேஷன் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து கொடுக்குறாங்க வேரியஸ் பிளேசஸ்க்கு சரியா. அடிக்குவேட் அரபிள் லேண்டு அண்டு மெனி ஃபார்மர்ஸ்க்கு சரியா. ஸோ அங்கன் ஃபோ ஹன்பா அப்படிங்கிறது வந்து மணிப்பால் இம்பாலோட ஈஸ்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இயர்லி பேடி கிராப். ஸோ கேட்கலாம் அங்கன் போ ஹன்பா வந்து என்ன கிராப் ரிலேட்டடானது அப்படின்னு கேட்கலாம் பேடி ஓகேவா மணிப்பூர் சரி. அடுத்து வந்து ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க யூனிசெஃப். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மோட்டாலிட்டி ரேட் அண்டர் ஃபைவ்ல மோட்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் வந்து 37 ஓகேவா 100,000 to 37 பேர் வந்து இறந்து போகிறாங்க அண்டர் ஃபைவ்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. அதே மாதிரி இது வந்து 2018 வந்து 39 இருந்துச்சான். ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட்டு சரி. அண்டர் ஃபைவ்ல 37 வந்து குறைஞ்சிருக்கு 39 பெத் லைவ்ஸ்க்கு சரி. நேஷனல் ஆர்கானிக் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க எங்கன்னா டெல்லியில் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க சரியா. என்டர்ப்ரூனர்ஸ் ஃபார் உமன் என்டர்ப்ரூனர்ஸ் ஸோ அப்போ கண்டிப்பாக 6 உமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரி தான். ஸோ அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யார் கூட சேர்ந்து ஃபுட் தான் வருதா அப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் சரியா. சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா ஸ்மிருதி இரானி ஓகேவா. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹர்ஷிம்ராத் கவுர் பட்டல் அவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தோம்னா பத்தின்தா பஞ்சாப் சரியா. ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா பண்டில் பண்டிலாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அதான் பண்டல்னு வருது இல்லையா. ஸோ பண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா பத்தின்தா. ஸோ பத்தாவது பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்தாவது பத்தின்தா பஞ்சாப் சரியா. சரி இந்த ஆர்கானிக் ஃபுட் ஃபெஸ்டிவலோட தீம் பார்த்தோம்னா அன்லீசிங் இந்தியாஸ் ஆர்கானிக் மார்க்கெட் பொட்டன்ஷியல் சரியா. ஆர்கானிக் மார்க்கெட் பொட்டன்ஷியல்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கானிக் ஆர்கானிக் சரியா. ஸோ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்தியாவோட ஆர்கானிக் மார்க்கெட்டில் ஸோ 15th கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேனல் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. என்னென்னா எதுலன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஓகேவா. இதை வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு பார்த்தோம்னா என்கே சிங். அதே மாதிரி இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க October 31 வர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. 11 கிட்டன்னு சொல்லியிருந்தாங்க சரியா. ஸோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரி பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து இதில் இருப்பார். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி யாருன்னா டிவி சோமநாதன். ஸோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு பார்க்கணும்னா சோம்பேறித்தனமாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ செலவு பார்க்கணுங்கிறதுக்கு சரியா. சோமநாதன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து அஜய்குமார். அதேமாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பர் அஜய் நாராயணன் ஜா வந்திருப்பாங்க. ஹோம் அஃபேர்ஸோட செக்ரட்டரி யாருன்னா அஜய் பல்லா. ஹோம் அஃபேர்ஸ் செக்ரட்டரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா வீட்டை சுற்றி பள்ளமாக இருக்குது சரியா. ஹோம்னா வீடு தானே. ஸோ வீட்டை சுற்றி பள்ளமாக இருக்குது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்புறம் பார்த்தோம்னா 100,000 crore எதுலனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் 5 வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 102 வந்து கமிட்டி மூலமாக சொன்னது 102 ஓகேவா. அத்தானு சக்கரவர்த்தி தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க சரி. அடுத்து பார்த்தோன்னா நாசாவோட சூப்பர் கேம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா மார்ஸில் இருக்கிற மினரல்ஸை வந்து அதை ஸ்டடி பண்ண போகுது சரியா. ஸோ அந்த சூப்பர் கேமுங்கிறது ஒரு ரோபோட் பேர் மாதிரி சொல்கிறாங்க. நியூ லேசர் டோட்டிங் ரோபோட் சரியா. அதை வந்து சென்ட் பண்ண போகிறாங்க மார்ஸ் மிஷன் சரியா. ஆல்ரெடி மார்ஸ் ரோவர் மிஷன் சொன்னோம் இல்லையா 2020 அதில் வந்து ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 20 அடியான் சரியா. 20 இருக்குமா சரியா. 20 வந்து ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சரியா. அடுத்து வந்து நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா வாஷிங்டன் சரியா. வாஷிங்டன் யூஎஸ். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஜிம் பிரெண்டன்ஸ்டைன். அப்புறம் வந்து யூஎஸை சேர்ந்த ஒரு டிஸ்கவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு மேசிவ் பிளானட் நியூ பார்ன் மேசிவ் பிளானட்டை வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எல்லாமே 2 வருதா 11 55 சரியா. 7 9 1 9 சரியா. 11 55 7 5 7 9 1 9 சரியா. ஸோ இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த 2 115 7 9 1 9 பி பேர் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பேபி ஜெயின்ட் பிளானட் சரியா. பேபி ஜெயின்ட் பிளானட். ஸோ இது யார் வந்து எந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரோச்செஸ்டர் சரியா.
ரோச்செஸ்டர் அப்படின்னு ஞாபகம் யூஎஸ் நியூயார்க்கில் இருக்குது. சரி ஓகே, 79 மில்லியன் இயர் ஓல்டு ஃபாசில்ஸ் வந்து இவங்க வந்து நியூ தானாட்டோதெரிஸ்டெசிஸ் எங்கே ஃபவுண்ட் பண்ணிக்காங்கன்னா கனடாவில். ஸோ கனடாவை சேர்ந்தவங்க தான். சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரி கிராஜுவேட்ஸ் ரெண்டு பேர், ஜாரட் ஓரிஸ் அண்டு டர்லா ஜெலனிட்ஸ்கை. சரியா, டர்லா ஜெலனிட்ஸ்கையும் ஜார்ட் ஓரிஸ். சரியா, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நியூ ஓல்டு, அதாவது 79 வருஷம் பழமையான ஃபாசில் ஃபியூயல்ஸ் எங்கன்னா கனடாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா யாரா வைரஸ்ன்னு சொல்லி ஒரு மிஸ்டீரியஸ் வைரஸை வந்து ஃபைண்ட் பண்ணிக்காங்க. எங்கன்னா எந்த கண்ட்ரினா பிரேசில். சரியா, யார்ரா இந்த வைரஸை கண்டுபிடிச்சது, யாருக்குடா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சில்லாக பதில் சொல்கிறாங்க, பிரேசில்னு ஞாபகம். சரியா, சில். சரியா, அடுத்து வந்து இன்னாகரல் ஃபங்க்ஷன், நேஷ்னல் விண்டர் கேம்ஸ், கீழ இந்தியாவோட நேஷ்னல் விண்டர் கேம்ஸ் வந்து நடந்திருக்கும். எங்கன்னா ரெண்டு இடத்துல, லடாக்லேயும் ஜம்மு காஷ்மீரோட குல்மார்க்குங்கிற இடத்துலையும் வந்து நடந்திருக்கும். சரியா, குல்மார்க். ஓகே, இங்கேனா குல்மார்க்கு. ஸோ இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஜேஎன்கேவோட ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலும் விண்டர் கேம்ஸ் அசோசியேஷனும் வந்து பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா அமித் பங்கல், 52 kg கேட்டகரி. சரியா, வேர்ல்டு நம்பர் ஒன் ஐஓசி ரேங்கிங்கில் வந்து இருக்கார். சரியா, நம்பர் ஒன் இன் ஐஓசி ரேங்கிங் ஃபார் ஒலிம்பிக் குவாலிஃபையர்ஸ். சரியா, ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கார். அதேமாதிரி உமன்ஸ் T20 சீரீஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, அதில் வந்து மெல்போர்னில் நடந்திருக்கும். இதில் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு மூணு பேர் சேர்ந்து மூணு டீம் சேர்ந்து விளாண்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அவங்களே ஜெயிச்சிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அவங்க வந்து 11 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ஆபிச்சுரிஸ் பார்த்தோம்னா தெரி ஃபார்மட் தெரி, அப்புறம் ஐபிசிசின்னு இருக்குல்ல, ஸோ பேனல் கிளைமேட் சேஞ்ச். ஐபிசிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா பேனல் கிளைமேட் சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் பேனலால் கிளைமேட் சேஞ்ச், ராஜேந்திர குமார் பச்சாரி. சரியா, ஸோ வந்து தெரியா தெரி ஐபிசிசி. ஸோ வந்து கிளைமேட்டில் வந்து தண்ணி வந்து பச்சை தண்ணி வந்து தெறிக்குதுன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. சரியா, கிளைமேட்டில் பச்சை தண்ணி. ஸோ கிளைமேட்டுங்கிறது சிசியா, கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா பச்சை தண்ணி தெரிச்சாலே அப்படியே குளிரும் அந்த மாதிரி கூட ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ பச்சை தண்ணிங்கிறது பச்சாரி. சரியா, கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிசியும் தெரியும். சரியா, சரி ஓகே, இதோட வந்து February 14 சிஏ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் சேனல்ஸ், நம்மள மாதிரி தமிழ் சேனல்ஸ்லாம் நிறையா வரும். சரியா, இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் ஸ்டாட்டிக்கும் சிஎம்மும் போடுறோம். ஸோ இன்னும் நிறையா சேனல் ஸ்டாப்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா சேனல்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். சரியா, சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.